வரும் 19ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. என்னாச்சு சனா, தலை சுத்துதா? இப்போ சுத்தப்பாரு. நாட்களுக்கு பொது தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. பொதுத் தேர்வு கட்டாயம் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கு மாணவர்களை தயார்படுத்தும் பொருட்டு 10-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை முதல் வகுப்புகள் துவங்கும் என அரசு அறிவித்திருந்தது. மாணவர்களின் பாதுகாப்பை கண்காணிக்க ஒருங்கிணைப்பு குழு அமைக்கவும், பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பும் மூடிய பின்பும் நன்றாக சுத்தம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. என்னது? செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கு விநியோகம் செய்வதற்கு 1 கோடிக்கும் அதிகமாக விட்டமின் மாத்திரைகள் தயார் நிலையில் உள்ளது என்றார். பள்ளிகளில் உடல் வெப்ப பரிசோதனை கருவியான தெர்மல் ஸ்கேனர், ஆக்சிமீட்டர், சானிடைசர் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதோடு மாணவர்களுக்கு அடிக்கடி உடல் பரிசோதனையும் செய்யப்படும் என தெரிவித்தார். அனைத்து பள்ளிகளிலும் உள்ள மாணவர்களுக்கு சுகாதாரத்துறையின் மூலமாக மல்டி விட்டமின் மாத்திரைகளும் ஜிங்க் மாத்திரைகளும் வழங்க இருக்கின்றார்கள். அது இன்று இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன் நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா? இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து நீ காதுல வாங்கினதே இல்ல. நீயே ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு நீயே ஒன்னு செய்வ. அனைத்து வகுப்பறைகளிலும் மாணவர்களுடைய நலன் கருதி ஹேண்ட் சானிடைசர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பள்ளிக்கு முகந்த வாரத்தில் வருகின்ற போதே அவர்களுடைய உடல் வெப்பநிலை அறிவதற்காக தெர்மல் ஸ்கேனர் வழங்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிகள் திறந்த பின்பு முதல் 2-3 நாட்களுக்கு பொதுத் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோமே, அவ்வளவுதான் வாங்க போவோம். அரசு பேருந்து மூலம் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் பயண அட்டை இல்லை என்றாலும் பள்ளி சீருடையில் வந்தாலே இலவசமாக பயணிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி பொதுத் தேர்வு தேதி இறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும். சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. இல்ல சார். ஓ சாரி. டேய் அழுடா எரும மாடு. அழுடா. நல்ல வேளை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் ch
చినుకు చినుకు అందెలతో చిటక చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జాన విడిచి బొండు మరిచి మాట ఆడింది మైదానంగా.